வழக்கம் போல இந்த சன் பிக்சர்ஸ்கார வந்து நம்மளை வந்து ஏமாத்தி போட்டான்னு சொல்லலாம். எல்லா தலைவர் ஃபேன்ஸுமே வந்து அப்செட்ல இருக்காங்க. என்னங்கிறத நான் வந்து விரிவாக சொல்றேன், கேளுங்க. நீங்களும் அப்செட்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5 மணிக்கு வந்து 6 மணிக்கு ஒரு அப்டேட் இருக்கு. ஜெயிலர் படத்துல இருந்து சில போட்டோஸ்லாம் நாங்கள் ரிலீஸ் பண்ண போறோம், ஜெயிலருடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் குஷியாக ஆகிற மாதிரி ஒரு இதை வந்து சொல்லிட்டு போயிட்டானாங்க. இந்த சன் பிக்சர்ஸ் தான் இங்க. ஏன்னா 6 மணிக்கு வந்து தலைவர் ஃபோட்டோலாம் வரப்போகுது, தலைவருடைய ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆரவாரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படின்னா சிவராஜ்குமார் அவர்கள் இந்த படத்தில் வந்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காருல்ல, அவர் வந்து செட்டில் வந்து அவருக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் சோகமாக உட்காந்துருக்காரு. டிஃபன் வந்து நார்த் இந்தியன் இல்லாத தான் டிஃபன் கேட்டிருப்பார், இவனுக்கு இருக்கிற டிஃபனை கொடுத்துருப்பானுங்க போல், அதில் சோகமாக இருக்காரா இல்லையான்னு தெரியல. அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து போட்டு விட்டுட்டானுங்க. யோ, இதுக்கு எதுக்கியா இப்படி பண்ணுறீங்க? சிவராஜ்குமார் அவர்களோட ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு எதுக்கியா ரஜினிகாந்த் அவர்களோட ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் விட்டு எல்லாத்தையும் ஆரவாரமாக்குனீங்கன்னு சொல்லிட்டு எல்லா தலைவர் ஃபேன்ஸும் கொந்தளிச்சு போயிருக்கானுங்க. யோ, எங்கேயா தலைவர் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, சிவராஜ்குமார் அவர்களுடைய ஃபோட்டோ வருங்கிறது எனக்கு தெரியும். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு ஈவினிங் ஒரு வீடியோ போடலாங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இவனுங்க சன் பிக்சர்ஸ் இதை பார்த்த பிறகு வேணான்னு சொல்லி அதை அப்படியே ஒதுக்கி வச்சுருந்தேன். அந்த வீடியோவில் நான் சிவராஜ்குமார் அவர்கள் பற்றி தான் நான் பேசியிருந்தேன். அவர் வந்து ஷூட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டாரு, ஷூட்டிங்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து சன் பிக்சர்ஸ் கூட வந்து ஆன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலும் போடுவானுங்கன்னு சொல்லிட்டு பேசிலாம் வச்சுருந்தேன். இவங்க எனக்கே வந்து இப்படி போட்டு விட்டானுங்க. அந்த வீடியோ என்ன போகுது, நாளைக்கு சும்மா போட்டு விடலான்னு நினைக்கேன். ஸோ எல்லா தலைவர் ஃபேன்ஸும் வந்து கடுப்பில் இருக்கானுங்க. உங்களுக்கு ஒரு வேலை விட்டு இல்லையாயா, இப்படியா எங்களை போட்டு டென்ஷன் பண்ணுவீங்க? நாங்கள் எத்தனை நாளும் அப்டேட் அப்டேட்னு கேட்டுட்ருக்கோம், கொடுக்காமல் இருந்து சரி ஓகே, கொடுத்த உலக குரங்கா கொடுக்க வேண்டியது தானே, எதுக்கு இப்படி எங்களை அப்செட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கடுப்பில் இருக்கானுங்க. சரிங்க, இப்போ வந்து சிவராஜ்குமார் அவர்கள் ஜெயிலர் படத்துடைய ஷூட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டார் அப்படிங்கிறதா மெயின் நியூஸு. இது வந்து ஃபோட்டோலாம் போட்டுக்காங்க. இன்னும் தலைவர் வந்து அந்த செட்டில் இல்லை, இன்னும் சில நாட்களில் தலைவரும் சேர்ந்து ஜாயின் பண்ணிடுவார். சிவராஜ்குமார் அவர்களுக்கு ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்தும் சில காட்சிகள்லாம் இருக்குது படத்தில், அதெல்லாம் வந்து நம்ம தான் வந்து ஷூட்டிங் வந்து பண்ணுவாங்க. ஷூட்டிங் சென்னையில் தான் போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத ஒரு டவுட்டாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், ஏதாவது வேறு ஏதாவது அப்டேட் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்